சில பேர் வந்து ஆல்ரெடி நான் வந்து கலரா தான் இருந்தேன், இப்போ வெயில்ல வேலை செய்யறதாலயோ வெளியே அதிகமா போயிட்டு வர்றதாலும் சன் டேன்ல வந்து நான் கொஞ்சம் டல் ஆயிட்டேன், ஒரு மாதிரி வந்து எனக்கு டல்லா ஃபேஸ் இருக்கு, க்ளோவிங்கா இல்ல, பிரைட்டா இல்ல, நான் பழைய கலரை எனக்கு வேணும், நான் பிரைட்டா தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்காக இந்த டிப்ஸ். மாதுளம் பழம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதுளம் பழம் வந்து அந்த உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா மிக்சியில அடிச்சுக்கோங்க, அதை ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அவிக்கலாம் கூடாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து அந்த காய் சீவோம் இல்லையா, கேரட் பீட்ரூட் அதுல வந்து துருவினீங்க அப்படின்னா அதை புழியும் போது வந்து அந்த ஜூஸ் வரும். சோ இந்த உருளைக்கிழங்கு ஜூஸையும் மாதுளப்பழம் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஐஸ் கியூப் ட்ரே இருக்கு இல்லையா அதுல ஊத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஐஸ் கியூப் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கியூப் மட்டும் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த கியூப் வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இப்படி நீங்க யூஸ் பண்ணும் போது அந்த சன் டேனால நீங்க உங்களோட ஸ்கின் டல்லானதும் உங்களுக்கு டார்க்னஸ் அதிகமா இருந்ததோ அதெல்லாம் ரிமூவ் ஆயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு க்ளோவிங்கான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே எனக்கு ஐஸ் கியூப்ல வச்சு யூஸ் பண்ண முடியாதுக்கா, எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அந்த கியூபை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு மாவு கூட அந்த கியூபை போட்டுடுங்க. அது வந்து நல்லா உருகிட்டு தண்ணியானதுக்கு அப்புறம் அந்த பச்சைப்பயிறு மாவு கூட இது உருகினதுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் பேக்கா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இது ரெகுலரா ட்ரை பண்ணிட்டு வாங்களேன், சூப்பரான க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.